சொல்றதில்லை. ஏன்னா சேரன் சொல்றதுல உடன்பாடும் இல்லை. அதனால நான் சேரன் விழிக்கவில்லை என்பதற்காக என்னோட தூண்டி சொல்லாதீர்கள். என்னோட மரியாதை என்னுடைய மனதில் இருக்கிறது. அதனால தான் நான் திரு விஜயமுரளி அவர்கள் வந்து குறிப்பிட்டேன். உங்களுக்கு என்ன மாதிரி போறான்னு தெரியும். நமக்கு எல்லாருக்கும் தெரியுது. இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கிற ஆர் கே சுந்தர் வந்து ஏற்கனவே கிட்டத்தட்ட 5000 படங்கள் மியூசிக் போட்டிருக்காரு. வயசு பசங்க, கருத்த கண்ணா, அப்புறம் வந்து காதல் பயணம், நீ முன்னேறிந்தால், அமரவீரன் படங்கள் பண்ணிருக்கிறாரு. அவருக்கு யாரும் வசப்படும் படம் வந்து மிகப்பெரிய திருப்பமுறையா அமையும். எந்த பட்சத்துல படம் தயாரிக்கிறவங்களுக்கு அவர் தான் அவருடைய மைக்கல்ல இருந்து வழிகாட்டிட்டு இருக்கிறாரு. அது மீடியாக்களுக்கெல்லாம் தெரியும். நீங்க வந்து எங்க செய்தியாளர்களையும் இணையதள நண்பர்களையும் தொலைக்காட்சி தோழர்களையும் நம்ம புகைப்பட கலைஞர்களையும் வந்து எங்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்கன்னு டைரக்டர் புதிய வந்த ஆசையா சொன்னாரு. திறமசாலிகளையும் நல்லவர்களையும் வல்லவர்களையும் எங்களுக்காக கண்டுபிடிச்சு அவங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கல. எந்த பத்திரிகைகளை சார்புல நாங்க உணர்ந்தவர்கள் நிலந்து நிற்கிறோம். இவங்களுக்கு இணைய யாருமே இல்லைன்னு சொல்லலாம். இங்க வந்து இந்த சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஜாதி மதம் பிறகு எதுவுமே பார்க்க மாட்டாங்க. எங்க கலைஞர்கள் எல்லாம் திரைக்கலைஞர்கள். அதே மாதிரிதான் பத்திரிகை வழக்க சார்ந்தவங்க தொலைக்காட்சி தொடர்ந்தோம். ஒரு இடத்துல எந்த மொழியில திறமசாலி இருந்தாலும் அவங்களை வந்து தேடி கண்டுபிடிச்சு பேட்டி வடிச்சு காட்டுறதுல தமிழகத்தை சேர்ந்த பத்திரிகையாளர்களும் தொலைக்காட்சி தொடர்ந்து முன்னணியில் இருக்கிறாங்க. இதே மீறி நீங்க வந்து எங்க திருப்பூர் உறவு தமிழ்கிறந்த சகோதரர்கள் உங்களுக்கு கடமைய கொண்டு வரல. மீடியாக்கள் இன்னைக்கு உலக அளவுல கொண்டு போய் சேர்த்ததுல மீடியாக்களுக்கு பெரிய பங்கு இருக்குன்னா மெரியா இல்லாது. அதனால நீங்க தைரியமா தாராளமா எப்ப வேணாலும் நீங்க பதவிக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களது கேள்வி ஏதாவது இருந்தால் இலக்கு வைத்து எதிர்பார்க்கு யாரும் வசப்படும் திரைப்படம் அம்சமாக இருக்கலாம். ஒரு சந்ததியினுடைய தலைமையை தீர்மானிக்க போகிற ஒரு நீண்ட கால கண்ணோட்டத்துடன் செயல்படக்கூடிய ஒரு விஷயம். அது நிச்சயம் வசப்படும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஆனால் அதற்கான திகதியை குறித்து தீபாவளி தைப்பொங்கல் மாதிரி நாங்கள் அதற்கும் ஒரு திகதியை கொடுத்து இந்த இந்த திகதியிலே தரும் என்பதற்கு ஸ்டோன்லைன் மாதிரி ஒரு சர்வதேச வாக்கெடுப்பு நடத்தக்கூடிய ஒரு சூழல் வந்தால் மட்டும்தான் அந்த தேதி குறிப்பிட முடியும். இல்லை, அது நிச்சயம் வசப்படும். அது வசப்படுவதற்கான காரணம் வேண்டுமென்றால் எங்களுடைய கண்ணு கட்டிய தூரத்தில் இல்லை என்று சொல்லலாம். அது நிச்சயம் வசப்படும்.